விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் முல்லை அப்படிங்கிற இந்த ரெண்டு ஜோடி தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயர் பெற்ற ஜோடியாக இருக்குது. ஸோ இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய அந்த முல்லை அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கக்கூடிய விஜய் சித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி காலையில் வந்து உயிரிழந்ததாக ஒரு நியூஸ் வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். முல்லைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இவருக்குன்னு ரசிகர் பட்டாளம் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. அதுக்கான முக்கிய காரணம், முல்லை எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை அடுத்து நஸ்ரத் பேட்டையில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிகாலையில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸார் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வாரங்களில் அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் எதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்டேட் வந்தோடனே உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். இவங்க எடுத்த இந்த விபரீத முடிவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ரசிகர்கள்கிட்ட பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடிக்கடி லைவ் வருவாங்க. அந்த லைவில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஃபேன்ஸ் கூட டைரக்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவங்க கூட கொலாப் பண்ணி லைவ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய லைவ்ஸ் இந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ரசிகர் மன்றம் இருக்குது. ஒரு பெரிய ஆக்டருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த ஒரு சீரியல் ஆக்டருக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் அப்படிங்கிறனால ரசிகர்கள் மிக வேதனையில் இருக்கிறது தான். ஸோ அவங்களுடைய பக்கத்தில் இருந்து கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான உண்மையான கருத்து வரட்டும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இதுபோல் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.